நண்பர்கள் வணக்கம். மாண்டலூர் நேபாள இளங்கோன் பேசுகிறேன். இந்த அறிவிப்பானை நியமன தேர்வு அப்படின்னு போட்டு இப்போ போட்டிருக்கக்கூடிய இந்த அறிவிப்பானைக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தோம் சங்கத்தின் சார்பாக. திருச்சியை சேர்ந்த சகோதரி தமிழரசி அவர்களுடைய பெயரில் SS தேசிகன் அவர்களுடைய இதில் பேசி கிட்டத்தட்ட ஒரு குறைந்த அளவில் யார்ட்டையும் பெரிய அளவில் பொருளாதார உதவி கோரலை, வழக்குக்காக யார்ட்டையும் பெரிய அளவில் கோரலை. 10,000 ரூபா அவங்களே கொடுத்துருந்தாங்க. அதுபோக அடுத்து கேஸை ரன் பண்ணோம் அப்படின்னு கேட்கும்பொழுது கூடுதலாக ஒரு 20,000 ரூபா தேவைப்படுது அப்படின்றக்காக உங்களால் முடிந்தது ஒரு 200-300 கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு, அதில் ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட்டு வந்தோடனே ஒரு 30,000 ரூபா வந்தோடனே நம்ம நிப்பாட்டிட்டோம் போதும் அப்படின்னு சொல்லி. இதுக்கு மேலே வேண்டாம், அதிகமாக பணம் வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காகவே எல்லாருமே ஐஏக்கியவர்களாக மாறக்கூடிய சூழல் இருக்குது. இப்போ நானாகவே இருக்கட்டுமே, என்கிட்ட ஒரு அளவுக்கு அதிகமாக பணம் வந்தால் என்ன ஆகும், அப்போ நம்மளே ஒரு தரம் தாழ்ந்தபடிய ஒரு சூழல் ஏற்பட்டுரும். பணம் 10 செய்யும், 11 கூட செய்யும் அப்படின்றாங்க. நம்ம நிப்பாட்டியாச்சு. நேரடியாக வழக்கறிஞருக்கு, அந்த மாநில பொருளாளர், நம்மளுடைய மாநில பொருளாளர்லேருந்து வழக்கறிஞருக்கு அந்த அமௌண்ட் அனுப்பியாச்சு. அதை குரூப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டாச்சு. இது ஒரு புறம் போது. இன்றைய தினம் 27/11/2023 இன்றைய தினம் நியமன தேர்வுக்கு எதிரான வழக்கு, நம்ம அதை கொண்டு வரோம். பொதுவாக நியமன தேர்வு அந்த 149 அப்படின்றதை எதிர்த்து நம்ம வழக்கு தொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு நிர்பந்தம் இருக்குது. ஏன்னா 149 எதிராக ஏற்கனவே வழக்கு தொடர்ந்து நம்மளுடைய வழக்குகள்லாம் பெண்டிங்கில் இருக்குது. ஒன்று, அப்படி இருக்கும் பொழுது அந்த அறிவிப்பானில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அறிவிப்பானை வந்து மதுரை மற்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஏற்கனவே இந்த 149 எதிராக இருக்கக்கூடிய வழக்கு கட்டுப்படுத்தும் அப்படின்றத சொல்லி முடியும்போது மறுபடியும் நம்ம 149 மென்ஷன் பண்ணி சொன்னோம்னா உடனே வழக்கு ரத்தாயிரும். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த அறிவிப்பானில் இருக்கக்கூடிய சிறு சிறு இடர்பாடுகள், அதாவது பெரிய ஓட்டைகள்லாம் எதிர்த்து நம்ம வழக்குகள் தொடுக்கிறோம். அதை கோட் பண்ணி சொல்கிறோம். நிறைய விஷயங்கள் அதில் நம்ம குழுவிலே தெரிவிச்சிருக்கோம். அந்த அறிவிப்பில் இப்போ மதிப்பெண்ணை கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம், இது ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு இருக்குது. 20% டெட் மதிப்பெண்ணை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றது. அடுத்து ஏற்கனவே ஒரு கொள்குறி வகையில் ஒரு தேர்வு வச்ச பிறகு மீண்டும் கொள்குறி வகையில் வைக்கக்கூடாது. அதாவது அப்ஜெக்டிவ் டைப்பில் ஷேர் பண்ணி எழுதுகிறோம், அதுக்கப்புறம் மறுபடியும் ஷேர் பண்ணி நம்ம எழுதக்கூடாது. அது தியரி டைப்பாக இருக்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்குது. அதுதான் குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டாக இருக்கட்டும், ஐஏஎஸ் எக்ஸாம் இருக்கட்டும், அதில் பார்த்துங்க அந்த மாடல். அதற்கப்புறம் தமிழுக்குன்னு ஒரு தேர்வு ஆல்ரெடி 30-30 மதிப்பெண்ணுக்கு நாங்கள் ஆல்ரெடி டெட்லேயே எழுதும்பொழுது திரும்ப எங்களுக்கு தமிழுக்குன்னு ஒரு தகுதி தேர்வு அப்படின்ட்டு. நம்ம ஏற்கனவே 149 பழைய 149 வழக்கில் நம்ம சொல்லியிருக்கோம், நமக்கு பொருந்தாது 2013-17 எங்களுக்கு வந்து அறிவிப்பானில் சொல்ல, எங்களை வந்து பின்தேதிட்டு நிர்பந்திக்க கூடாது, இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது அப்படின்ற அடிப்படையில் நம்ம ஏற்கனவே 149 வழக்கு அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்றைய வழக்கு வரும்பொழுது அரசு இங்கே ஒரு வழக்கு வருது, நம்ம போட்டிருக்கோம். இது போக இப்போ நம்ம வந்து ஒரு குரூப்பாக சேர்ந்து போட்டிருக்கோம். இது போக தனித்தனியாக தான் போட்டிருக்காங்க. சில பேர் பாதிக்கப்பட்ட சில ஒரு 45 விழுக்காடுக்கு குறைவாக இருக்கிறவங்க, யூஜியில் இருக்கிறவங்க தேர்வு எழுத முடியாது அப்படின்னு சென்னையில் வழக்கு போடுறாங்க. அந்த வழக்கு இன்றைக்கி விசாரணைக்கு வருது. 400 பேர் என்னுடைய பணி நியமனம் கேட்டு அவங்க வழக்கு போடுறாங்க. அவங்க வழக்கு இன்றைக்கி சென்னையில் இன்றைக்கி விசாரணைக்கு வருது. 27/11/2023 இது போக மாற்று மொழியில் இருக்கிறவங்க எங்களை அக்செப்ட் பண்ணுங்கள், மாற்று மொழி தமிழ் ஆங்கிலம் இது நம்ம தானே படிக்கிறோம். இது போக மற்ற மொழிகளில் இருக்கிறவங்களுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படல அப்படின்னு சொல்லி இந்த இதில் வந்து நிறைய வழக்குகள் ஒன்றன் பின் ஒன்றாக தொடுக்கும் பொழுது அரசு தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்தையுமே சரி பண்ணித்தாரோம், உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, அதை சரி பண்ணி 40 வயசாக எழுதுமா எழுதி விடுங்க, போட்டோம், இது வேணுமா அது வேணுமா ரைட்டு, ஆனால் நியமன தேர்வு எழுதுங்க அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் அரசு அப்படியே ஒற்றை காலில் ரொம்ப பிடிவாதமாக அரசு வழக்கறிஞர்கள் வாதாடும்பொழுது நம்மளுடைய நிலையை எடுத்து சொல்லி இன்றைக்கி நம்மளுடைய இதை வந்து நம்ம தீவிரமாக எடுத்து கொண்டு போயிருக்கிறோம். வழக்கறிஞர் SS தேசிகன் அவர்களும் மிகச்சிறப்பாக வாதாடியிருக்காங்க. அதாவது அறிவிப்பானை போட்ட 27 3 ஹேரிங் ஏற்றியாச்சு தொடர்ந்து, அதாவது லிஸ்ட் அவுட் இறக்காமல் கேஸை கொண்டு வரது ஒரு பெரிய விஷயம். அந்த வகையில் இது 3rd செட்டிங்கில் வந்து 3rd தடவை எடுத்துருக்குறோம், வழக்கு எடுத்துருக்குறோம். இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசு மேலும் கூடுதல் அவகாசம் கேட்கும்பொழுது ஏற்கனவே தெரியும் இன்னொரு வழக்கில் சொல்லும் பொழுது கூட 7ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு, அல்லது ஏற்கனவே அப்டேட் பண்ணவங்க திருத்தம் மேற்கொள்வதற்கு 7ஆம் தேதி வரைக்கும் கால அவகாசம் கொடுக்கப்படுகிறது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் இன்னும் எங்களுக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்க அப்படின்றாங்க. நம்மளுடைய நோக்கம் முழுக்க இந்த அறிவிப்பானை ரத்து பண்ணணும், 149 முற்றிலுமாக இது பண்ணணும், நேரடியாக 149 சேலஞ்சு பண்ண முடியாது அப்படின்றனால இவங்க என்ன சொல்கிறாங்க, 147 சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வராங்க. 147 இந்த 0.5 48-45 வயசுக்கு மேலே எழுத முடியாது அப்படின்னால 57 வயசுக்கு வரைக்கும் இது பண்ண முடியாது அப்படின்றனால அந்த அடிப்படையில்
இப்போ இந்த வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு. நீ அடுத்து மற்றபடி இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்குது, அதை நம்ம குழுவிலேயே நம்ம வாட்ஸ்அப் குழுவிலேயே நம்ம பகிர்வோம். மற்ற கூடுதல் தகவலை உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.